Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சி டெக்னிக்கல் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் தமிழ் பார்ட்டி 8 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டி 8ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ப்ரோக்ராம் என்னென்னா, ரெண்டு நம்பரை இன்புட்டாக கொடுத்துட்டு அதை ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப்பிங் ஆஃப் டூ வேல்யூஸ் வித்தவுட் யூஸிங் எனி டெம்பரரி வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இப்போ ஏ ஈக்குவல் டு 4 அண்ட் தென் பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு இன்புட் கொடுத்துட்டோன்னா, தென் அந்த ரெண்டு வேல்யூவை வந்து நம்ம ஸ்வாப்பிங் பண்ணணும், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏயோட வேல்யூ வந்து 3 மாறிடணும், பியோட வேல்யூ 4 மாறிடணும். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமை எல்லாருமே நார்மலாக எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்கலாம். தென் அந்த டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 3, அண்ட் தென் டி ஈக்குவல் டு ஏ, அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு பி, அண்ட் தென் பி ஈக்குவல் டு டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ரேஷன். இப்போ டி ஈக்குவல் டு ஏ மீன்ஸ், இப்போ டி ஈக்குவல் டு ஏ, ஏயோட வேல்யூ 4. ஸோ அந்த 4ங்கிறது டீயில் ஸ்டோர் ஆயிரும். தென் ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது? 3. ஸோ அந்த 3ங்கிறது ஏயில் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் தென் பி ஈக்குவல் டு டி, பி ஈக்குவல் டு டீயில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குது? 4 இருக்குது. ஸோ அந்த 4 எதில் ஸ்டோர் ஆயிரும்? பியில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா, ஏ வந்து 3 மாறிடுச்சு, பி வந்து 4 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இருந்த ஏபியோட வேல்யூ, ஏ வந்து 4, பி வந்து 3. இப்போ கரண்ட்டாக ஏ 3 அண்ட் தென் பி 4. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூமே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இதில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, டீன்னு சொல்லி ஒரு டெம்பரரி வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதை டிஃப்ரெண்ட்டான லாஜிக்கை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, அந்த டீங்கிற தேர்ட் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணாமல் எந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரெண்டு இன்புட் கெட் பண்ணணும், அந்த ரெண்டு இன்புட்டை நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்ணணும், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ எந்த ஒரு டெம்பரரி வேரியபிளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ரோக்ராமில் ஓவரால் அந்த ஏபிங்கிற ரெண்டு வேரியபிள் மட்டுமே யூஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா தேர்ட் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு இன்டிஜர் இன்புட் கெட் பண்ணுறேன், ஸ்கேன் ஆஃபில் ரெண்டு இன்டிஜர் இன்புட் கெட் பண்ணுறேன். பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் டி கமா ஆம்ப்ரேஷன் ஏ கமா ஆம்ப்ரேஷன் பி. ஸோ ரெண்டு இன்புட் கெட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இன்புட் கெட் பண்ணவுடனே அந்த ஏபியோட வேல்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் பண்ணிடுவோம். என்ன இன்புட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, அண்ட் தென் பி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, தென் ஏ கமா பி, ஏ கமா பி. ஓகே. ஸோ கொடுத்த இன்புட்டை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். தென் அந்த ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, அண்ட் தென் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஒன்ஸ் அகைன் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ ஒரு சின்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, அண்ட் தென் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஜஸ்ட் ஒரு 3-line அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஒன்ஸ் அகைன் அந்த ஏபியோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆஃப் ஆஃப்டர் ஸ்வாப்பிங்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன், அதாவது ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏபியோட வேல்யூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் அந்த ஏபியோட வேல்யூ
அப்படியே பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம டோட்டலி ஜஸ்ட் ஏபின்னு சொல்லி ரெண்டு இன்டிஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராடினரியா அடிஷனல் எந்த ஒரு வேரியபிளையும் நம்ம யூஸ் பண்ணல, அந்த ரெண்டுமே இன்டிஜர். ஸோ லாஸ்டா அந்த ஏபியை நான் டிக்ளேர் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து சம் சாம்பிள் இன்புட் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஏபியோட வேல்யூ வந்து ஸ்வாப்பிங் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்புட் என்ன கொடுக்குறேன்னா, ஏ வந்து 4 அண்ட் தென் பி வந்து 3 சொல்லி ரெண்டு இன்புட் கொடுக்குறேன். ஸ்கேன்எஃப்ல ஏபின்னு சொல்லி ரெண்டு இன்புட் கெட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஏட வேல்யூ 4 அண்ட் தென் பியோட வேல்யூ 3 சொல்லி ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த 3 லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி 4 + 3. ஏட வேல்யூ இப்போ கரண்டாக என்ன ஆயிரும், 7 சேஞ்ச் ஆயிரும். ஏட வேல்யூ கரண்டாக 7 மாறிடும். அண்ட் தென் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு சொல்றப்போ இப்போ கரண்டாக ஏட வேல்யூ 7. நீங்க ப்ரீவியஸ் வேல்யூவை அக்சஸ் பண்ணிடக்கூடாது, கரண்டாக ஏட வேல்யூ 7. அப்போ பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னா, பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னா, பி ஈக்குவல் டு ஏ மைனஸ், தட் இஸ் 7 மைனஸ் பி, பியோட வேல்யூ 3. அப்போ 7 - 3 பி வந்து 4 மாறிடும். ஓகேங்களா, பி வந்து இப்போ கரண்டாக 4, ரைட். அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏட வேல்யூ என்ன இருக்கு ப்ரீவியஸா, 7. பியோட வேல்யூ கரண்டா 4, பியோட வேல்யூ கரண்டா 4. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னா 7 - 4, 7 - 4. அப்போ 7 - 4 - 3. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏபியோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்கு, ஏ வந்து 3 இருக்கு, பி வந்து 4 இருக்கு. பட் ப்ரீவியஸாக என்ன இருந்தது, ஏ வந்து 4 பி 3. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஆக்சுவல் இன்புட் வந்து ஏ 4 அண்ட் தென் பி 3. பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வேல்யூ ஏ 3 தென் பி 4. ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டு வேல்யூமே என்ன ஆயிடுச்சு, ஸ்வாப்பிங் ஆயிடுச்சு, இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம எந்த ஒரு அடிஷனல் வேரியபிள் டெம்பரரி வேரியபிள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமலேயே ஜஸ்ட் ஒரு சின்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏபியோட வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து சி எடிட்டரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே ப்ரோக்ராம் தான், நோட் பேட்டில் பார்த்த அதே ப்ரோக்ராம் நமக்கு இங்கே சி எடிட்டரில் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறேன், ஸோ சக்ஸஸ். தென் ரன் பண்ணுறேன், ரெண்டு இன்புட் இப்போ வந்து ஏ வந்து 4 அண்ட் தென் பி வந்து 3 கொடுக்குறேன். ஓகே, தென் ரிசல்ட் என்ன வருது, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த இன்புட் அப்படியே பிரிண்ட் ஆகுது, ஏ ஈக்குவல் டு 4 அண்ட் தென் பி ஈக்குவல் டு 3. நம்ம கொடுத்த இன்புட் அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு ஒரு மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ 4. ஓகேங்களா, அப்படியே அந்த ரெண்டு வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏட வேல்யூ 3 மாறிடுச்சு, பியோட வேல்யூ 4 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணுறேன், இப்போ வந்து ஏக்கு 10 கொடுக்குறேன், பிக்கு 20 கொடுக்குறேன். ஓகே, தென் ரிசல்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த இன்புட் ஏ 10 பி 20 அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் என்ன ஆகுது, ஏ 20 தென் பி 10. ஓகேங்களா, ஏட வேல்யூவும் பியோட வேல்யூவும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இருந்தது ஏ 10 பி 20, இப்போ கரண்ட்டாக ஏ 20 பி வந்து 10 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணோன்னா, ஜென்ரலாக ரெண்டு வேரியபிளை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு அடிஷனல் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த டெம்பரரி வேரியபிள் இல்லாமலேயே ரெண்டு வேல்யூவை வந்து நம்ம சிம்பிளஸ்டாக வந்து ஸ்வாப்பிங் பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான லாஜிக்கை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான லாஜிக் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ
அந்த யூடியூபுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராமை நீங்கள் அடுத்தடுத்து நம்முடைய யூடியூப்பில் நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.